இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். உத்தமன் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். விவாகம் செய்வது நல்லது என்றே பவுல் சொல்லுகிறார். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் செய்வது நல்லது என்றே பவுல் சொல்லுகிறார். விரதத்துவம் இன்றி பல மனிதர்கள் கற்பனை ஏழினை மீறுகிறார். விரதத்துவம் இன்றி பல மனிதர்கள் கற்பனை ஏழினை மீறுகிறார். கற்பனை ஏழினை மீறுகிறார். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். உத்தமன் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன்.
நெருப்பை போல் தன் அங்கியை விட்டு ஓடும் மனிதரை தேடுகின்றார். தாவீதை போல் பலியாகிடும் தாசரை மன்னித்தே அழைக்கின்றார். தாவீதை போல் பலியாகிடும் தாசரை மன்னித்தே அழைக்கின்றார். தாசரை மன்னித்தே அழைக்கின்றார். பட்டணத்தை பிடிப்பவரை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவரை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். உத்தமன் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். ஒரு காலத்தில் மயிர் அடர்ந்த சின்ன பந்தை போல் இருந்தது அந்த கோழி. கீ கீ என்று மற்ற கோழி குஞ்சுகள் சதா கத்துவது போலவே அதுவும் கத்தி கொண்டிருந்தது. அக்கோழி தமிழ்நாட்டு கோழி அல்ல, பிரெஞ்சு நாட்டு கோழி. இதர கோழிகள் எப்படியோ அப்படியே அந்த கோழியும் இருந்தது. எனினும் ஓர் அற்புதமான காரியத்தை அது செய்தது. ஒரு காலத்தில் பிரான்ஸ் தேசத்தில் அமைதியை குலைக்கும் சம்பவங்கள் சில நடைபெற ஆரம்பித்தன. மாறுதல்கள் பல வேகமாக ஏற்பட்டன. வானத்தில் துப்பாக்கி குண்டுகள் விர் விர் என்று பாய்ந்தன. நம் கோழிக்கு இதெல்லாம் என்னவென்று புரியவில்லை. அதற்கு மட்டும் மனித மனம் வாய்த்திருந்தால் இதெல்லாம் யுத்த ஆர்ப்பாட்டம் என்று தெரிந்து கொண்டிருக்கும். அது கோழிதானே, யுத்தம் நடக்கிறது என்பதை அறியவில்லை. அடிக்கடி தான் வாழும் இடத்தில் யார் யாரோ வந்து குழப்பம் விளைவிக்கிறார்கள் என்பதை மட்டும் உணர்ந்தது. அணிவகுத்து வரும் போர் வீரர்களின் காலடி சப்தம் கேட்கும் பொழுதெல்லாம் என்ன ஏது என்று தெரியாமல் விழிக்கும். போர் வீரன் மாரிஸ் அந்த பக்கம் வந்த பொழுது அவன் ஏன் வந்தான் என்பதை அதனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் மாரிஸ் அந்த கோழி வாழும் இடத்திற்கு அருகில் சென்று கொண்டிருந்தான். திடீரென்று குண்டு ஒன்று வெடித்தது. அதிலிருந்து வெடித்து சிதறி வந்த தோட்டா அவன் மேல் பாய்ந்தது. அதனால் ஏற்பட்ட காயத்திலிருந்து இரத்தம் பெருகி வழிந்தது. பக்கத்தில் ஒரு பள்ளத்தில் சாய்ந்து விழுந்தான். குண்டுகள் அங்கும் இங்கும் விர்விரென்று பறக்கின்றன. விழுந்த பள்ளத்திலேயே இரவு முழுவதும் அவன் கிடந்தான். செஞ்சிலுவை சங்கத்தினர்கள் கூட அவனிடம் வந்து உதவி செய்யவில்லை. இரத்த பெருக்கினாலும் பசியினாலும் அவன் மிக்க சோர்வு அடைந்திருந்தான். அவனது முதுகின் மீது இருந்த பையில் கொஞ்சம் உணவு இருந்தது. பையை அவிழ்த்து உள்ளே இருப்பதை எடுத்து சாப்பிடக்கூட அவனுக்கு உடலில் தெம்பு இல்லை. பொழுது விடிந்ததும் கோழி அந்த பக்கம் வந்தது. விழுந்து கிடக்கும் போர் வீரனை கண்டதும் விசித்திரமான காரியம் ஒன்றை அது செய்தது. பாவம் மாறி சிரத்த பெருக்கினாலும் பசியின் மிகுதியினாலும் தான் இறக்க நேரும் என்று நிச்சயித்து விட்டான். இந்நிலையில் கோழி தன் அருகில் வருவதை கவனித்தான். முட்டையிடுவதற்காக வந்த கோழி வேறொரு இடத்தை தேடி செல்லாமல் மாரிஸின் கைக்கு அருகில் முட்டையிட்டது. போர் வீரன் கையை நீட்டி அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டான். இக்காரியத்துக்கு தேவையான பலம் மட்டும் நல்ல வேளையாக அவனுக்கு இருந்தது. அந்த போர் அங்கு 5 நாட்கள் நடந்தது. இந்த 5 நாட்களும் கோழி அதே இடத்தில் வந்து முட்டையிட்டது. அவன் முதுகுக்கு பின்னாலேயோ வேறு எங்காவது கைக்கு எட்டாத தூரத்திலேயோ முட்டையிடாமல் அவனது கைக்கு அருகில் ஒவ்வொரு தினமும் முட்டையிட்டது. இவ்வாறு கோழி மாரிஸின் உயிரை காப்பாற்றிற்று. அந்த கோழியின் அதிசய செயலைக் கண்டு மாரிஸ் இறைவனின் பெருங்கருணையை எண்ணி வியந்து வாழ்த்தினான். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார்.
தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, உம் இணையற்ற அன்பை மறந்தேன் அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, உம் இணையற்ற அன்பை மறந்தேன் அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. துணிகர பாவத்திலும் துன்மார்க வாழ்வினிலும், துணிகர பாவத்திலும் துன்மார்க வாழ்வினிலும் தூரமானேன் உமை பிரிந்து, தூரமானேன் உமை பிரிந்து துயரில் துடிக்குதே நெஞ்சமெல்லாம், துயரில் துடிக்குதே நெஞ்சமெல்லாம், இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. அற்ப சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்தேன் என் வாழ்வை, அற்ப சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்தேன் என் வாழ்வை, இனி சொற்ப காலம் மீந்திருக்க, இனி சொற்ப காலம் மீந்திருக்க உம்முடன் சேர்ந்து நான் வாழ வேண்டும், உம்முடன் சேர்ந்து நான் வாழ வேண்டும், இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. மாறுமோ என் வாழ்வு மரண வழியில் நின்று, மாறுமோ என் வாழ்வு
மரண வழி நின்று நீர் துரிதமாய் என்னை சேர்ந்தால் நீர் துரிதமாய் என்னை சேர்ந்தால் துயரம் தூரமாய் ஓடிடுமே துயரம் தூரமாய் ஓடிடுமே இனி ஒரு முறை வருமே என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு இனி ஒரு முறை வருமே என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு உம் இணையற்ற அன்பை உணர்ந்தேன் இனிமேல் வினையேதும் சூழாதையா உம் இணையற்ற அன்பை உணர்ந்தேன் இனிமேல் வினையேதும் சூழாதையா இனி ஒரு முறை வருமே என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே இந்த நாளிலே உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு நேயர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு வரும் இந்த ஒளிபரப்பானது உங்களுடைய சரீரத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருந்து வருகிறது என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதிய சங்கீதம் 57 அதிகாரம் 1 வசனம் விக்கினங்கள் கடந்து போகு மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார் அன்பு நேயர்களே இந்த 57 சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது இதை எழுதிய சூழல் எப்பொழுது என்று சொன்னால் தாவீதின் மேல் வெறுப்பு கொண்ட சவுல் ராஜாவின் கைக்கு அவர் தப்பி ஓடும்போது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது உங்களுக்கு கதை தெரிந்து இருக்கும் கோலியாத்தை கொன்ற பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் தாவீதை சவுளைவிட அதிகமாக உயர்த்தி பாடியதின் நிமித்தமாக மகிமைப்படுத்தியதின் நிமித்தமாக சவுல் தாவீதை பகைமை உணர்வோடு பார்த்தான் தாவீதை கொல்வதற்கு சமயம் கிடைக்குமா என்று சொல்லி அவன் காத்து கொண்டு இருந்தான் அப்படிப்பட்ட சூழலில் தாவீது சவுல் ராஜாவின் கைக்கு தப்பி ஓடினார் அப்படியாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அந்த சங்கீதத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது இப்படியாக ஆரம்பிக்கிறார் விக்கினங்கள் கடந்து போகு மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லி தன்னை பின்தொடர்ந்து விரட்டி வந்த சவுலுக்கு பயந்து கெபியில் ஒளித்து கொண்டார் அது அவருக்கு தற்காலிக பாதுகாப்பைத்தான் கொடுத்தது ஆனால் அச்சுறுத்தல் அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாமும் தாவீதின் நிலையில்தான் இருக்கிறோம் ஒருவேளை அவர் இருந்தது போல கெபியில் நாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மை அச்சுறுத்தும் சில சம்பவங்கள் நம்மை பின்தொடரவே செய்கின்றன நாம் நேசித்த நமக்கு அருமையானவர்களின் மரணத்தினால் உண்டான துக்கமாக அது இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம் குணமாகாத
சரீர பலவீனமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் உங்கள் பிரச்சனைகளை அகற்ற உங்களுக்கு உதவி செய்யும்படி அங்கே உங்களோடு இருக்கிறார். பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அகற்றும்படி தேவனிடம் கெஞ்சுகிறோம். நாளைய பாதையை செவ்வையாக்கும்படி ஆண்டவரிடம் கெஞ்சுகிறோம். ஆனால் பிரச்சனைகள் தொடரத்தான் செய்கின்றன. அப்படிப்பட்ட நேரத்தில்தான் தாவீது தேவனிடத்தில் அடைக்கலம் தேடினது போல நாமும் தேட வேண்டும். தாவீது சொன்னதை போன்று, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்பதை போன்று நாமும் எப்பொழுதும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் தங்குகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரச்சனைகளின் நடுவே தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னதமானவரின் செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் புகுந்துகொள். உபத்திரவத்தின் பள்ளியில்தான் அவரை நம்ப கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, தீங்குக்கு விளக்கி காத்தருளும் என்று ஜெபியுங்கள். இன்றைக்கு நாம் செய்தித்தாளை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் வித்தியாசமான முறையில் கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பாதுகாப்பு இல்லாத சூழல், ஒருவர் மற்றொருவரை ஏமாற்றுகிற நிகழ்ச்சிகளை நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், பிள்ளைகள் பெற்றோர்களையும், பெற்றோர்கள் பிள்ளையை ஏமாற்றுவதையும் நாம் பார்க்கிறோம். எஜமான் தொழிலாளியையும், தொழிலாளி எஜமானையும் ஏமாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் இன்னொருவருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பலவிதமான திட்டங்களை தீட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. செயல்படுத்தப்படுகிற விதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய நெஞ்சம் உறைந்து போய்விடுகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஓடிப்போய் ஒளிந்து கொள்ள, அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய செட்டைகளின் நிழலில் மாத்திரமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் நம்மை தேற்றும்படியாய் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். முக்கியமாக இப்படிப்பட்ட சூழல்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியான வாக்கு தத்தங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று. மேலும் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லி. அது மாத்திரமா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு அடைக்கலம் ஆண்டவர் மாத்திரமே. நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை ஏமாற்றலாம், நம்மை கைவிட்டு விடலாம். உனக்கு அடைக்கலம் தருவேன் என்று வாக்கு செய்தவர்கள் ஒருவேளை அவர்களுடைய வாக்கில் இருந்து மாறிவிடலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படியல்ல. நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த அபாயமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அடைக்கலம் அவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் தங்குவோம், அடைக்கலம் புகுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிகவும் மோசமான ஒரு காலமாக இருக்கிறது. கொலை கொள்ளை என்று சொல்லி ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே,
எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி உமக்கு சோஸ்திரத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஜீவனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. எப்பொழுதும் நாங்கள் உமது செட்டைகளின் நிழலிலே நாங்கள் தங்கி, உம்முடைய பாதுகாப்பான அரணிலே நாங்கள் தாபரித்து, உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தும்படியான சுலாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, உம் இணையற்ற அன்பை மறந்தே அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, உம் இணையற்ற அன்பை மறந்தேன் அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.